நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வாக்காளர்களை கவர நாள்தோறும் விதவிதமான நூதன வாக்கு சேகரிப்பை வேட்பாளர்கள் அரங்கேற்றி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் ஒன்றாவது வார்டில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ராபியா பானு அப்பள மாலை அணிந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பள தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க பாடுபடுவேன் என்பதை வலியுறுத்தி அவர் இவ்வாறு பிரச்சாரம் மேற்கொண்டார். ராமநாதபுரம் நகராட்சி 12வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஸ்டாலின் என்ற கமலக்கண்ணன் பொதுமக்களுக்கு லாரியில் தண்ணீர் பிடித்து கொடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு குடிக்கக்கூட தண்ணீர் தராத நிலையில் உங்கள் தாகம் தீர்க்கப்படும் என்று வாக்குறுதி அளித்து அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். கோயம்புத்தூர் மாநகராட்சி 94வது வார்டில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் பரிமளா ராணி மாச்சம்பாளையத்தில் தண்ணீர் குழாய்க்கு மாலை அணிவித்து கருப்பூரம் ஏற்றி வழிபட்டு பரப்புரையை தொடங்கினார். குடிநீர் பிரச்சினை தலையாய பிரச்சனையாக இருப்பதால் அதனை தீர்க்க வழிவகை செய்ய இருப்பதாக வாக்குறுதி அளித்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். ஈரோடு மாநகராட்சியில் 30வது வார்டில் போட்டியிடும் பொறியியல் பட்டதாரியான திமுக வேட்பாளர் கீர்த்தனா திண்டல் லட்சுமி நகர் சக்தி நகர் உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாக்கு சேகரிக்க சென்ற அவர் அங்கிருந்த வீடுகளில் உரிமையோடு சமையல் அறை வரை சென்று சமையலுக்கு உதவி செய்தவாறு பெண்களிடம் பேசி ஆதரவு திரட்டினார். எப்படி சிஎம் வந்து மக்களோட மக்களா கலந்து இருக்கிறாங்களோ அந்த மாதிரி எங்க வேட்பாளரும் உங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. தயவுமே நீங்க பக்கத்து வீட்டுல எல்லாத்துக்கிட்டயும் சொல்லுங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சியில் 26வது வார்டில் போட்டியிடும் 21 வயதுள்ள இளைஞரான பாஜக வேட்பாளர் கோகுல் பாலாஜி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாட்ஸ்அப் மற்றும் ட்விட்டர் மூலம் டிஜிட்டல் முறையில் குறைகளை பதிவு செய்து குறைகளை தீர்ப்பதாக கூறி அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். இதேபோன்று 25வது வார்டில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் விசாலாட்சி பால்ராஜ் தமது சின்னமான பம்பரத்தை கையில் ஏந்தியவாறு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். சென்னை 138வது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏ எம் காமராஜ் கே கே நகர் பாரதிதாசன் காலனியில் தாரை தப்பட்டைகள் முழங்க வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களுக்கு முகக்கவசம் அணிவித்து கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சென்னை 139வது வார்டில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் ஜாஃபர்கான்பேட்டையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். வழிநெடுக கூட்டணி கட்சியினர் மாலை சால்வை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தை எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுத்தி வரும் அனைத்து நலத்திட்டங்களையும் எடுத்து கூறி வெற்றி பெறுவேன் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.